இந்த மாலை வேளையில் ரொம்ப குளிர்ச்சியான வேளையில் நல்ல மழைக்காலம் இப்படி ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆடி மாதம் ஒரு தடவை இங்கே வந்தது கிடையாது. இப்போ இந்த கோயில் பணிக்காக நான் இங்கே இருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஐயா தியாகராஜ சுவாமிகளுக்கு தெரியும். அப்போ தான் இப்படி ஒரு இலக்கை இயற்கை அழகு, இப்படி ஒரு குமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். நண்பருங்கிறத விட என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள், இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு பாலகிருஷ்ணன்கிட்ட சொல்லும்போது அவர் எங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு இடம் காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஸ்கூலு சொன்னார், இது சொன்னார். ஆனால் அந்த கோயில் இருக்குல்லையே ஐயப்பன் மலை கோயில், ஐயன் கோயில், அப்போ தான் நான் தியாகராஜ சுவாமிகளையும் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது தான் இந்த இடத்தினுடைய அருமையான, சரி ஃபஸ்ட்டில் நம்ம இங்கே எல்லாத்துக்கும் 108 பேர்த்துக்கும் நம்ம அரிசி மூட்டையும் காய்கறி மூட்டை இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்க அவருக்கு மேலே பார்த்துருங்க அப்படின்னாப்பில். அப்போ மேலே பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன். எப்பவுமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்தால் சும்மா இருக்க மாட்டேன். எங்கே இது என்ன அங்கே என்ன உள்ள பண்ணும்போது தான் அதனுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சதும். அப்போ தான் இதனுடைய வரலாறுகள்லாம் தெரிஞ்சுது. நம்ம வந்து இந்த நம்ம சஞ்சீவ் மலையினுடைய காற்றுகள் ஃபுல்லாக அங்கே கிடைக்காது. அந்த காற்று ஃபுல்லாக கிடைக்கிற அந்த மலையில் தான் கிடைக்குது. இப்போ இந்த ஃப்ரெஷ் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு காற்று நமக்கு கிடைக்கணும்னா இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான், இப்போ ஒரு தியான மண்டபம் இருந்தால் எப்படி இருக்கும்? கோயில்கள் எல்லா இடமும் இருக்குது, கோயில் இல்லாத இடமே இல்லை, எந்த ஊரும் இருக்காது. ஆனால் ஒரு மக்களுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல விதமான ஆரோக்கியமாக ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை மறந்து ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு அமைதியாக இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு சுகம் கிடைக்கணும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும். ஆன்மீகமும் ஆரோக்கியம் ஒன்று தான். அப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா எந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இதை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான் அந்த மலையில் ஒரு இதுவரை யாரும் கட்டலை தியான மண்டபம். இப்போ யாருக்குமே இதனுடைய வேல்யூவே தெரியாது. அந்த மண்டபத்தில் ஒரு குடும்பத்தோடு வந்து இருந்து பார்க்கும்போது தான் அந்த மனசுக்குள்ளேயே நான் ஏன்னா இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே அந்த மலையில் நிற்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. கஷ்டங்கள்லாம் போயிடுது. எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அப்படியே அழகாக எளிமையாக பறந்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலைக்கு கீழே இருக்கிறத நினச்சி நீங்களாம் சந்தோஷப்படுங்க. நான் இந்த கிருக்கெட் போட்டின்ட்டு பாலகிருஷ்ணன் சொன்னதும் எனக்கு யார் நடத்துகிறாங்களு கேட்டேன். இளைஞர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், அதே குமரி இந்தியாவின் எல்கையிலிருந்து சொல்கிறேன், 100 இளைஞர்கள் வாங்க இந்தியாவே மாற்றி காட்டுறேன்னு சொன்னவர். ஒரு அறைகோல் கொடுத்தது அந்த ஒன்றும் தான், 100 இளைஞர்கள் தான் கேட்டார். எனக்கு இங்கே இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ இந்த இளைஞர்களுக்கு அவங்க விளையாடும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணணுங்கிற எனக்கு ஒரு இது இருந்தது மனசுக்குள்ளே. உடனே நீங்கள் பண்ணுங்கள், என்ன வேணாலும் செய்வோம் அவங்களுக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் மட்டும் பண்ணலாமல் நம்ம எல்லாமே ப்ரைஸ்லாம் நம்ம கொடுப்போம். பாலகிருஷ்ணன், அந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கு, இந்த தீமை பண்ணுறவங்கள இன்றைக்கி நடக்க அராஜகத்தை, இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ஊழல் லஞ்சம் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் வழி பண்ணணும். இளைஞர்களுக்குள்ள ஒரு நல்ல உந்துதல் வரணும். எதிர்கால சந்ததியினர்கள் இளைஞர்கள் அமைதியாகவும் அன்பாகவும் ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஆட்சி வரணும்னா இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டா தான் இனி ஒரு புதுமையான ஒரு நாட்டை நம்ம படைக்க முடியும். எங்கே தொட்டாலும் ஊழல் தானே, ஊழல் இல்லாமல் ஒரு இடத்த சொல்லிடுங்க பார்ப்போம். அப்போ இதுக்கு வந்து இந்த இளைஞர்கள் ரொம்ப முக்கியம். கலப்பையின்ட்டு நம்ம ஒரு இயக்கம் வச்சு நடத்துகிறேன், எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அல்ல. எனக்கு என்ன சேஃப்டியோ எல்லா சேஃப்டியும் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் தொழில் பண்ணுறேன், செய்கிறேன். ஆனால் இதை மீறி இந்த நம்ம நாட்டுக்கு என்னத்தை விட்டுட்டு போகிறோம், இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம்? நாளைக்கு தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இந்த அராஜக கும்பல்கிட்ட மாட்டிட்டு நம்மளுடைய தலைமுறைகள் வந்து கடுமையான பாதிப்பை சந்திக்க இருக்காங்க. அப்போ அவங்கள ஏற்று போராடுறதுக்கு இளைஞர்கள் தேவை. இன்றைக்கி அந்த இளைஞர்களை எப்படி ஒன்றுபடுத்த முடியும்? நான் மட்டும் பண்ணிட முடியாது, கலப்பையும் பண்ண முடியாது. ஆனால் கலப்பை மாதிரி நிறைய பேர் ஒன்று சேரணுங்கிறது தான். அதில் இந்த இளைஞர்களை பார்த்தது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்க இங்கே விளையாடிட்டு இருக்கும்போதெலாம் பார்ப்பேன், மேலே நின்று பார்ப்போம். உண்மையிலே அவங்க வேறு ஏதோ தவறான எண்ணத்துக்கு போகாமல் அவங்கள தவறாக வழி நடத்தாமல் இந்த அரசாங்கம் வந்து டாஸ்மாகை திறந்து விட்ருக்காங்க. ஆனால் அவங்க டாஸ்மாக் பக்கம் போகாமல் இங்கே வந்து விளையாடுறாங்க இல்லையா, நிச்சயமாக அவங்கள நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்கால சந்ததியினர்களுக்கு ஒரு விளையாட்டை உற்சாகப்படுத்தணும், அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் இங்கே ஒரு படியாக இங்கே வந்து தொடங்கிட்டு இனி எங்கெல்லாம் தொடங்குறாங்களோ அதான் பாலகிருஷ்ணன்ட்டு சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். கலப்பையால் என்னென்ன முடியுமோ அதை செய்வோம். அதாவது இந்த கொரோனா பீரியடில் எல்லோரும் ரொம்ப துன்பங்களையும் துயரங்களையும் அனுப்பிச்சுட்ருக்கோம், ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கொரோனா யாரால? நான் கொண்டு வந்தேனா, இவர் கொண்டு வந்தாரா, அவர் கொண்டு வந்தாங்க, சீனாண்டாங்க, பாம்பேனாங்க, அங்கண்டாங்க, மகாராஷ்டிராண்டாங்க, அவங்க அவனால் வந்துட்டு, இவனால் வந்துட்டு, கேரளாவில் வந்துட்டு, இவனால் வந்து கடைசியில் நம்ம ஊரால் வந்துட்டு, சென்னையில் வந்துட்டு, மதுரையில் வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் துரத்த ஆரம்பிச்சிட்டோம். நமக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அவனை உள்ள விடாத, இவனை உள்ள விடாத, அங்கே உள்ள விடாடி கடைசியில் யாருக்கும் யாரும் சம்மந்தம் இல்லாத ஒரு நோயை நமக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்குற மாதிரி கடைசியில் கொண்டு வந்துட்டாங்க. அது உண்மை தானே?
இந்த கொரோனாவுக்கு இந்த மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அங்கங்கே செக் போஸ்ட்டை போட்டு 10-15 போலீஸை போட்டு ஒரு இடமும் போகாம தொழில் நடத்த விடாமல் எங்கே பார்த்தாலும் கஷ்டம். இபாஸில் கூட ஊழல்ங்கிறது மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன மாதிரி ஒரு கொடுமையான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஏற்கனவே துன்பங்களையும் துயரத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த கலப்பை மக்கள் இயக்கமாக இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் தயவு செய்து இந்த மக்களை திரும்ப திரும்ப துன்படுத்த வேண்டாம். அரசாங்கத்தை குறை சொல்ல கேட்கல, எடப்பாடி அண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகாரிகள் எடப்பாடி அவர்கள் நல்ல விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து தயவு செய்து கீழே உள்ள மக்கள்கிட்ட ஒரு கவுன்சிலர்கிட்ட கேட்கணும், ஒரு எம்எல்ஏ அவங்ககிட்ட கேட்கணும், அதிகாரிகள்கிட்ட மட்டும் கேட்டால் போதாது. மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. மேடம் கூட ஒரு பேராசிரியை தான், அவங்களுக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் தெரியும். ஆனால் அவங்க கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கீழே உள்ள பிரச்சனைகள் வந்து ஒரு கவுன்சிலருக்கு தெரியும், இல்லை அந்த ஊரில் உள்ள வில்லேஜில் இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டுக்கு தெரியும், ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும். இன்னும் இதேமாதிரி அவங்களை திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டா, ஏன்னா ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போக முடியாது, இங்கிட்டு இங்கே தொழில் பண்ண முடியும். தொழில் பண்ணுறவங்க வந்தால் தானே பணப்புழக்கம் வரும். பணப்புழக்கம் இருக்காமல் வீட்டுக்குள்ளேயே அங்கே இருங்கன்னா எப்படி அவங்க வாழ முடியும்? அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பொருளாதாரம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து உயரும்? பொருளாதாரத்தை உயர்த்தணும் உயர்த்தணும் நீங்கள் மாநாடு போடுறதோ மற்ற வெளிநாட்டுகளிலிருந்து கூட்டிகிட்டு வர்றதுனால எந்த பொருளாதாரம் என்றைக்குமே உயரவே உயராது. இங்கே 1000 பேர் இருக்காங்க, 1000 இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள வெளியே விடுங்க, அவங்கள தயவு செய்து தொழில் பண்ண விடுங்க, அவங்களுக்கு சுதந்திரமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் உடனே கொடுங்க, அவங்களுக்கு கரண்ட் சப்ளை உடனே கொடுங்க, தண்ணீர் வசதியை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுங்க. தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் கெட்ட போட்டால் பெருமையாக சொல்கிறாங்க, 6 லட்சம் 7 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்கிறாங்க, 7 லட்சம் வண்டியை பிடிங்கி வச்சுருக்காங்கிறாங்க, 7 லட்சம் பேர் மேலே அத்துமீறல் கேஸ்னு போடுங்க. இந்த நேரத்தில் யாராவது வெளியே வருவாங்களாங்க? ஒரு ரவுடியோ, ஒரு கற்பழிக்கிறவனோ, ஒரு ரேப் பண்ணவனோ, எவனா ஒரு திருட்டு பயலோ ஏதாவது வருவானா? இப்போ இந்த ஒன் பார்ட்டி போர் போட்டுக்கும்போது ஒரு காய்கறி வாங்க போகிறான், இல்லை ஒரு கொத்தனார் போவான், இல்லை ஒரு பெயிண்டர் போவான், இல்லை ஒரு தேங்காய் பறிக்கிறவன் போவான், இல்லை பூ வியாபாரி போவான். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. ஒரு 5 போலீஸ் ஸ்டேஷனில் நான் பார்த்தது உண்மையை சொல்கிறேன். 15 ஒருத்தர் ஒரு கொத்தனாருக்கு வேலை போ அமராதி வலைக்கு வேலைக்கு போகிறோம், அங்கேயே போய் நின்றுட்டுருக்கான், என் வண்டியை பிடிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இது எங்கே போய் சொல்கிறேன்? அவன் குடும்பத்தை நடத்துவானா? அந்த வண்டியை வாங்க முயற்சி பண்ணுவானா? சொல்லுங்கள். ஏற்கனவே கொரோனா பிரச்சனையில் ஏற்கனவே பாதி மண்டல் ஆகிட்டான், பாதி மண்டல் இந்த வண்டி எடுக்கக்கு மண்டல் ஆகிட்டான். கொரோனாவுக்கு அந்த பாவத்துக்கு என்னங்க தொடர்பு? நீங்கள் நினச்சி பாருங்கள், ரொம்ப பரிதாபம் இருக்குது. இந்த உண்மையை வந்து எங்களது கலப்பை இயக்கம் மூலமாக நாங்கள் அண்ணன் அவர்களுக்கு, மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த மலைப்பகுதியிலேருந்தே சொல்கிறேன், தயவு செய்து இவங்க மேலே உள்ள கேஸுகள்லாம் வாபஸ் வாங்கிடுங்க. ஏன்னா எவனும் ரவுடி கிடையாது, எவனுமே கொலகாரம் கிடையாது, எவனுமே ரேப் பண்ணவனும் கிடையாது. அவன் ஏதோ ஒரு அவசியத்துக்காக தேவை இருந்தால் தான் அவன் வந்திருப்பான். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மக்களை நீங்கள்லாம் ஒருத்தர் 50 போலீஸ் நின்றுட்டு ஒருத்தனை அடிச்சு வாய் நில்லுப்பாய் கொன்றுவான் செய்வோன்னு சொல்கிற பெரிய வீரமா? நீங்கள் அதிகாரத்தையும் அதிகம் வச்சுட்டு ஒருத்தனை பிடிச்சி நாங்கள் அத்தனை கேஸை பண்ணிவிட்டோம் இதனை பண்ணுறோம், இதை நீங்கள் அரசாங்கமோ அதிகாரிகளோ சொல்கிறது பெரிய வீரமே அல்ல. இது வீரம் கிடையாது. ஒரு அப்பாவி கொத்தனாருடைய வண்டியை பிடிங்கி வச்சுட்டு அவனுக்கு மேலே கேசப்பட்டு அடிக்கிறது இது பண்ணுறது அது பெரிய வீரமே அல்ல. தயவு செய்து எல்லாருமே இந்த நாட்டு மக்கள் மேலே உள்ள அவங்க மேலே உள்ள அக்கறையில் அவங்க படுற துயரங்களை யோசனை பண்ணிவிட்டு சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்கணும். மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் என்றுமே கிடையாது. இதை கண்டிப்பாக புரிந்துக்கிட்டு வெகு விரைவில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சாதாரண ஆட்கள் மேலே ஏதாவது கேஸுகள் ஃபைல் பண்ணியிருந்தா அந்த கேஸுகள் அவ்வளோத்தையும் தள்ளுபடி பண்ணணும். இம்மிடியட்டாக அந்த வண்டிகள் அவ்வளோத்தையும் பறித்து வைத்திருக்க வண்டிகளை அந்தந்த நபர்கள்ட்ட உடனே ஒப்படைக்கணும். ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வேண்டுகோளா? இது என்ன சார் அப்புறம் பிரேக் பண்ணலாமா? பிரேக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன பிரேக்குங்க? கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க இப்போ இந்த பையங்களே விளையாட வந்திருப்பான் வண்டியில், அவங்க வண்டியை பிடிங்கி வைக்கிறது ஒரு பெரிய பெருமையாக அது வீரமா? அது கண்டிப்பாக வீரமே இல்லை, கோழைத்தனம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தயவு செய்து ஏழை மக்கள் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்து கூட எந்த அரசாங்கமும் விளையாடக்கூடாது என்பதே எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அத்தனை கேஸ் வழக்குகளும் முடித்து வைக்கப்பட வேண்டும், அத்தனை வண்டிகளும் உடனடியாக திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நானே சென்னையில் பார்த்து எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். கண்டிப்பாக இளைஞர்கள் அனைவரும் என்னுடைய பேச்சு சரியாக இருந்தால் நீங்கள் பொதுத்தளத்துக்கு கொண்டு செல்லுங்கள். கண்டிப்பாக இந்த குமரி மண்ணில் பிறந்த இந்த குமரி மண்ணில் இருந்து கண்டிப்பாக உண்மையை பேசுவதற்கும் நேர்மையை பேசுவதற்கும் ஒருத்தன் இருக்கிறான். நீங்களாம் என்கரேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுப்பேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது, யாரை நம்பி எனக்கு கவலையும் கிடையாது. என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் சட்டத்துக்கு புறம்பவும் பேசலை. நீங்கள் நல்லவங்களை விட்டுருங்க. இப்போ நல்லவன் வந்து அவனை போட்டு துன்பப்படுத்த வேண்டாங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய சார்ந்தவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. எல்லாத்திட்டும் பேசிட்டு தான் நான் ஒரு கருத்தை பற்றி பேசுவேன். கண்டிப்பாக இந்த இளைஞர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் இந்த மழைனி பார்க்காம இந்த நேரத்தில் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மழை நேரத்திலையும் அவங்க பொருள்படுத்தாமல் விளையாடணும்னு நினைக்கிறாங்களே அந்த துடிப்பு ஆர்வம்,
அந்த ஆர்வத்துக்காக அந்த கிரிக்கெட் எனக்கு ஒரு சலிட் அடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணிலிருந்து நிறைய வீரர்கள் வர வேண்டும், நிறைய போராளிகள் வர வேண்டும், நிறைய திறமசாலிகள் வர வேண்டும், நிறைய விளையாட்டு வீரர்கள் வர வேண்டும், நிறைய தொழிலறிஞர்கள் வர வேண்டும். இதுவே என்னுடைய இங்கிருந்து நான் ஒரு எப்படி விவேகானந்தர் அவருடைய பிரச்சாரத்தில் பேசினாரோ அதே பிரச்சாரத்தை இங்கிருந்து தொடங்குறேன்னு நினச்சிக்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்ச மாதிரி இருக்குது. வெகு விரைவில் நம்ம வந்து அந்த இது தொடங்க போய் திறக்க போகிறோம். இது நம்ம இது ஸ்ரீ குபேர மூலிகை தியான மண்டபம். புதுசாக ஒரு வார்த்தை வந்தது, ஏன்னா அங்கே நிற்கும்போது ஃபுல்லாக மூலிகை மண்டபம் தான் வந்துட்டுருக்குது. திரும்ப அந்த வார்த்தைகளை சேர்த்துடுங்க, மூலிகை தியான மண்டபம். ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்தியாவிலே மலையில் கட்டியிருக்கிற ஒரே தியான மண்டபம். இதை நாங்கள் திறக்குகளாக வரும்போது நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு எல்லோரும் வரணும். இந்த மலையை நம்ம மலை, நம்ம வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள், நம்ம பாட்டன் வாழ்ந்த இடம். அந்த இடத்த வந்து அண்ணன் அவர்கள் பாவம் இந்த வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு இனி நாங்கள்லாம் தோள் கொடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வை பண்ணி இந்த இளைஞர்கள், என்னுடைய தம்பிகள், இந்த தம்பிகள் நான் வளர வேண்டும். அவர்களுக்கு என்ன பிரச்சனையாலும் முதல் குரலாக நான் கொடுப்பேன், அவங்க கூட இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும், வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும், அவருடன் இரண்டாவது பரிசு பெற்றவர்களுக்கும் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.